ஒரு காட்டில் மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மூன்று பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. மூன்று பேரும் அரட்டை அடிக்கிறது, விளையாடுறதுன்னு பொழுது கழிச்சிட்டு இருந்தாங்க. மூன்று பேருக்குமே ஒரு ஆசை இருந்தது. இந்த காடு ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனால் காட்டில் இருக்கிற ஆபத்துக்களை நினச்சி தனியாக போகிறதுக்கு பயப்பட்டாங்க. தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்களும் ஆபத்துகளில் இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க. தக்காளி சொல்லிச்சு, நண்பர்களே, நாம் எப்படியாவது ஒரு நாளைக்காவது இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். யாருக்கும் தெரியாமல் நேரமாக போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு கத்திரிக்காய் சொல்லிச்சு, ஐயையோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அடி பின்னிடுவாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, நானெல்லாம் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு கத்திரிக்காய் சொல்லிடுச்சு. அதுக்கு உருளைக்கிழங்கு சொல்லிச்சு, நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கவே முடியாது. நீ வரதா இருந்தா வா, இல்லைனா நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்படின்னு உருளைக்கிழங்கு சொல்லிச்சு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கத்திரிக்காயோடைய அம்மா அங்கே வந்தாங்க. என்ன பசங்களா, காட்டுக்கு போகணும்னு பேச்சு அடிபடுது, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கோங்க. காட்டுக்கு போகணுங்கிற நினைப்பையே உங்கள் மனசில் இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் தூரத்துலேருந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒரு குரங்கு கேட்டுட்டு இருந்துச்சு. கத்திரிக்காயோட அம்மா போனதும் அவங்க பக்கத்தில் மெதுவாக வந்துச்சு. நண்பர்களே, நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை நான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். அந்த வழியாக போகணுன்னா நம்ம சீக்கிரமாக காட்டுக்குள்ளே போயிடலாம். அதுவும் இல்லாமல் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமாக அதே வழியில் வீட்டுக்கும் திரும்ப வந்துடலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு. ஆஹா, நமக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் மூணு பேரும் குரங்கு கூட காட்டுக்குள்ளே போகிறதுக்கு சம்மதம் சொன்னாங்க. அப்பா, எப்படியோ மூணு பேரும் நம்முடைய வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்னு குரங்கு நினச்சி சந்தோஷமாக அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு. மூணு பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போகிற சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து போனாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு இருந்த குரங்கு நினச்சிது, ஆஹா, நம்மளோட வேட்டை முன்னாடி போகுது. இன்னைக்கு நமக்கு நல்ல தீனி தான். எப்படியாவது இந்த மூணு பேரையும் ரசித்து ருசித்து சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டே அவங்க பின்னாடி நடந்து போச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் குழி இருக்கிற இடமா பார்த்து குரங்கு அந்த மூன்று பேரையும் கூட்டிகிட்டு போச்சு. நண்பர்களே, நம்ம போகக்கூடிய இடம் வந்தாச்சு. இந்த வழியாக தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னதும் மூன்று பேரும் எதை பற்றியும் யோசிக்காமல் குழிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, குரங்கு சந்தோஷமாக குதிச்சுது. அப்பா, மூன்று நாளைக்கு இனிமேல் நமக்கு உணவு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சந்தோஷமாக குதிச்சுது. கடைசியில் மூன்று பேரும் குரங்குக்கு இரையாயிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா எப்பவுமே நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க. அவங்கள மீறி நாம் செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.